ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னெட் உமன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு அக்டோபர் பதினாலு சூரிய கிரகணம் வந்து போகுது அதோடய டைம் என்ன அது எவ்வளோ நேரம் நடக்குது அந்த இந்த டைமில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் பதினாலு நைட்டில் வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பித்து ரெண்டு இருபத்தி அஞ்சு நள்ளிரவுக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து முடியுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது சூரிய கிரகணம் அப்படின்றது நிலா வந்து நம்மளை சூரியன் கிட்ட இருந்து நம்மளை மறைச்சிரும் ஸோ சூரியன் மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க இது நாளைக்கு நைட் நடக்குது ஆனாலும் கூட அந்த கிரகணம் அப்படின்ற நிகழ்வு வந்து நடக்க தான் செய்யுது நம்மனால நைட்டில் சூரியனை பார்க்க முடியாட்டி கூட அந்த கிரகணம்ன்ற நிகழ்வு வந்து நாளைக்கு நடக்க தான் செய்யுது மோஸ்ட்லி பகலில் தான் இந்த சூரிய கிரகணம் நடக்கும் பட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டில் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்கும் அதே மாதிரி சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா சில நேரம் பகலில் நடக்கும் ஸோ எப்போயாவது இந்த மாதிரி நடக்கிறது நார்மல் ஸோ இந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கலாமா டவுட் வருது தண்ணிலாம் தாராளமாக குடிக்கலாம் அண்டு நேற்று ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க இந்த டைமில் படுக்கலாமா நம்ம வந்து திரும்பிலாம் படுக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க தாராளமாக திரும்பி படுக்கலாம் ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரட்டு சரட்டுன்னு திரும்பக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சு மாதம் ஆகிட்டாலே ஒரு ஃபைவ் மந்த் மிடில் அண்ட் எண்டில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ லெஃப்டில் படுத்திருக்கீங்க ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா எப்போயுமே லெஃப்ட்டில் படுத்திருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் சேர்த்தபடியே எந்திரிச்சு உட்காந்து மெதுவாக பாடியை திருப்பிட்டு ரைட் சைடில் படுக்கணும் இப்படி தான் படுக்கணும் அஞ்சு மாதத்துலேருந்தே அந்த மாதிரி படுங்க ஏன் சடனாக இப்போ அந்த கிரகணத்தப்போ இப்படி திரும்பி படுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எப்போயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க திரும்பி படுக்கும்போது கவனமாக இருக்கணும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேபிக்கு வந்து கொடி சுற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட நம்ம சரட்டு சரட்டுன்னு திரும்பும்போது நூல் மாதிரி பேபிக்கும் அந்த அம்மாவோட தொப்புள் கொடிக்கும் கரெக்டாக இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா பேபியை சுற்றிக்கும் ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக எந்திரிச்சு உட்காந்து படுக்கணும் அதையே நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி தூங்கலாம் தண்ணி குடிக்கலாம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் தாராளமாக போகலாம் வீட்டுக்கு பின்பக்கம் வீட்டுக்கு வெளியே எனக்கு பாத்ரூம் இருக்குது நான் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் டவுட் தாராளமாக போகலாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கிரகணம் வந்து அன்டைமில் முடியுது அந்த டைமில் குளிக்க தேவையில்லை நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த டைமில் குடி குளிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு நீங்க தூங்கிருங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மொபைல் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வயிற்கிட்ட வச்சு ரொம்ப நேரம் நெட் ஆன் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு பார்க்காம கொஞ்சம் நேரம் ஓகே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க சீக்கிரம் தூங்கிடுங்க ஒன் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அந்த நைட்டில் யூஸ் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்லாம் கிடையாது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த டைம்ல செஞ்சு உணவு சாப்பிடலாமா நிறைய பேருக்கு டவுட் வருது நீங்க சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் சாப்பிடுங்க அந்த டைம்ல செஞ்சு சாப்பிட்டா தப்புன்னு கிடையாது ஒரு சேஃப்டி அண்ட் நாளைக்கு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடுங்க ரொம்ப டைஜஷன் ஆக கஷ்டமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிடாதீங்க அதில் வந்து கவனமாக இருங்க உங்களுக்கு வயிறு ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அந்த டைமில் ரொம்ப நேரம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறேங்க இது நைட்டு எட்டரைக்கு தான் நடக்குது நீங்கள் பிரெக்னண்ட்டாக இருக்கவங்க அந்த டைம்ல மோஸ்ட்லி வெளியே போக மாட்டீங்க ஸோ போகிறது அப்படின்னா சீக்கிரம் வந்துருங்க ரொம்ப நேரம் அந்த டைமில் வந்து வெளியே வாக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சேஃப்டிக்காக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ ரொம்ப நேரம் வெளியே வேண்டாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் இந்த மாதிரி

யூஸ் பண்ண வேண்டாம் கரெண்ட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி தூங்கலாம் ரெஸ்ட் ரூம் போகலாம் நார்மலாக இருக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்கணும் கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேஜ் ஸ்ரீஜான இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி